ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லிபிகா, தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் சார்பில் போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆளும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டில் மட்டுமே இது 10வது முறையாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்று அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்பது இவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2013 இதுவரை கடந்த 9 ஆண்டுகளாக தேர்ச்சியில் வெற்றி பெற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சியில் வெற்றி பெற்றும் இதுவரை அவர்களுக்கு பணி அமர்த்தவில்லை என்பதை ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 60,000 மேற்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இருப்பினும் இவர்களுக்கு இதுவரை பணி நியமனம் வழங்கப்படாமல் தாமதம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள் ஆளும் கட்சி. ஆனால் ஆளும் கட்சியானது தேர்தலில் வாக்குறுதிகளாக இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்வோம் என்று அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதை நம்பி பல ஆயிரக்கணக்கான மக்களும் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 10 முறையாக சென்னையில் மட்டுமே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இதுவரை பள்ளி கல்வித்துறை சார்பிலும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்காமலே அலட்சியம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக கை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போராட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இருப்பினும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகிறார்கள். திண்டுக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த போராட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் 500 மேற்பட்டவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். சிலர் தங்களுக்கு சென்னைக்கு வருவதற்கு கூட பணம் இல்லாத காரணத்தினாலும் சிலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தற்போது குறைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இவர்களுடைய எந்த ஒரு முக்கிய கோரிக்கைகளும் இதுவரை அரசு கண்டுகொள்ளாமலே இருக்கிறது. இது குறித்து நாம் இப்ப தற்போது பேசி இருக்கிறார். வணக்கம் மேம், நீங்க எந்த மாவட்டத்தில் வந்திருக்கீங்க? இப்போதைக்கு என்ன சொல்லிருக்காங்க? வணக்கம் மேம், நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அஞ்சலி பேசுறேங்க மேம். நான் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 7 ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருக்கேன் சார். எங்களுக்கு அப்போது சொன்ன வாக்குறுதி என்னவென்றால், தேர்தல் போது 177 படி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை உண்டு, நாங்கள் ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் கட்டாயம் அமர்த்தப்படும் பணியில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார்கள். அடுத்தபடியாக 149 என்ற ஜியோவை கடந்த அதிமுக ஆட்சி வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து இதே மற்ற இறக்கமற்ற செயல், இது வந்து கருணை கொலை கூறக்கூடிய அளவில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் கட்டாயம் நீக்கி அனைவருக்கும் வேலை என்று கூறியிருந்தார். இதெல்லாம் கேட்டுதான் நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்தோம். இன்று எங்கள் வாக்கை அளித்துக் கொண்டு நாங்கள் நடுரோடில் போராடும் அளவிற்கு தள்ளிவிடுவார். எங்கள் குடும்பத்தில் மிகவும் கஸ்டமான சூழ்நிலை சார். இன்னைக்கு கூட எங்க ஹஸ்பண்ட் என்ன போவேன்னு சொன்னாங்க சார். உண்மையாகவே இந்த பள்ளி இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் சார். குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாத்தி, எனக்கு அண்ணன் இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அது எல்லாத்தையும் மாத்தி விட்டுதான் சார் நான் இதை படிச்சு. என்னோட அப்பாவோட கனவு ஆசிரியர் தொழில் தான் சொல்லிட்டு நான் இதுக்காக தேர்வு செய்யப்பட்டு இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் சார். நான் அதுக்காக தயவு செஞ்சு சொல்கிறேன், முதல்வர் ஐயா அவர்களே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கூறுங்கள். நாங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த ரோடில் நிற்பது உங்களுக்கு சம்மதமா? இல்லை இல்லை என்றால் நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏத்து போய் சாக கூட தயாராக உள்ளோம் ஐயா. உண்மையாகவே இன்னைக்கு வரும்போது வீட்டுல சண்டை போட்டுதான் மேம் வந்தேன். நான் உண்மையா என் வாழ்க்கை எல்லாமே இதை நம்பிதான் சார் இருக்குது. இதற்காகவே நான் போலீஸ் ஜாப் பாஸ் பண்ணிருந்தீங்க சார், அதை கூட விட்டுட்டு நான் செஞ்சா ஒரு டீச்சரா தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்ஏ பிஎட் எம்ஃபில் படித்து விட்டு ஒரு தற்காலிக ஆசிரியராக ஒரு ஸ்கூல்ல பணிபுரிந்த 5 மாதங்கள் ஆகியும் சம்பளம் இல்லாமல் என் 2 பெண் குழந்தைகளையும் வைத்து தவித்து வருகிறேன் ஐயா. அதனால தயவு செய்து முதல்வர் ஐயா அவர்களே, எங்களை மாதிரி பாஸ் பண்ணிருக்க அனைவருக்கும் உங்கள் மனது வைத்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விலைக்கேற்றி ஒரு நல்ல பதிலாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. தற்போது 3 கோரிக்கைகளை வலியுறுத்திருக்கீங்க. கடந்த 10 முறை இந்த வருடத்துல மட்டுமே பண்ணிருக்கீங்க. துறை சார்ந்த ஆணையரையோ இல்ல வந்து செயலாளர் முதலமைச்சரையோ பாத்திருக்கீங்களா? முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி பிரிவே வந்துட்டு தலைமைச் செயலகத்துல உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வந்துட்டு பிரச்சனைகளை அந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு மூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போயிருக்கீங்களா? மனு கொடுத்திருக்கீங்களா? இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, என்ன சார் அது?
ஆமா, நாங்க கடந்த ஜனவரி 7 இருந்து இது 10வது போராட்டம். ஒவ்வொரு போராட்டத்து முடிவில் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து அதிகாரிகிட்ட அழைச்சின்னு போயிருக்கிறாங்க. படிப்படியாக அதாவது பள்ளிக்கல்வி ஆணையர் ஐயா நந்தகுமார் அவர்கள், அப்புறம் வந்து பள்ளிக்கல்வி செயலாளர் ககலா உஷா அம்மா அவர்களிடம், அதுக்கடுத்து வந்து கல்வி அமைச்சர்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து இவர் உதயச்சந்திரன் ஐயா முதலமைச்சர் தனி செயலாளர் அவர்கிட்ட, இவங்க யாருக்கிட்ட போனாலும் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும், முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் சொல்றாங்களே தவிர இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. அதனால நாங்க திரும்ப போராட்டம் எடுக்கிறோம். ஆனா காவல்துறையை வச்சு எங்களை அடக்குமுறையை செஞ்சு எங்களை கலைச்சு எங்க போராட்டத்தை வந்து கலைக்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒரு நாங்க ஒண்ணும் தப்பா கேட்கல. நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அவங்க தகப்பனார் காலமான பிறகு கலைஞர் அவர்கள் வந்து இருக்கும்போதுதான் போராடினாருல்ல, இறந்தும் போராடினாரே, அவர் இறந்த பிறகு கூட போராட்டம் செஞ்சுதான் அந்த மெரினா பீச்ல இடம் பிடிச்சாருன்னு போராட்டத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்து பேசுறாரு. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து இந்த விடியல் ஆட்சியில போராட்டம் பண்றோம்னு எங்க போராட்டத்தை ஒடுக்குறாங்களே தவிர எங்களுடைய குரலை வந்து நசுக்கிறாங்களே தவிர எங்கள் கோரிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஐயான்னு தான் நாங்க கேட்கறோம். நீங்க சொன்னதை செய்யுங்க, நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கறோமே தவிர, ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு முதலமைச்சரை சந்திக்கத்து உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டாங்கம்மா. ஆசிரியர் தகுதி தேர்வுல மொத்தம் இதுவரை எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் 4 முறைக்கு மேல கூட தேர்ச்சி பெற்றுக்கோன்னு சொல்லிருக்கீங்க, மொத்தம் எத்தனை பேர் சார் இதுவரை? ஆமா, அது வந்து கவர்மெண்ட் கிட்ட துல்லியமா இப்ப கணக்கு எடுத்திருக்காங்க, ஆனா அதை வெளியிட மாட்டாங்க. நாங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேள்வி கேட்டாலும் அந்த விவரம் எங்க கிட்ட எழுத்து வடிவில் இல்ல, எண்ணு வடிவில் இல்ல, இந்த மாதிரி சுத்தல்ல தான் எங்களுக்கு பதில் தராங்களே தவிர அந்த விளக்கத்தை தரமாட்டாங்க. இருந்தாலும் அவரு ஐயா கல்வி அமைச்சர் வந்து அவரு அமைச்சரான உடனே இந்த பிரச்சனை எழும்போது சொல்றாரு 80,000 ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு. 80,000 ஆசிரியர் இல்ல, 30,000 ஆசிரியர் தான் இருக்கிறோம். அதுலயே நிறைய பேர் வெவ்வேறு துறை, போலீஸ், விஏஓ, குரூப் 4 எத்தனையோ இப்ப துறையில போயிட்டாங்க. நாங்க கொஞ்சம் அவங்க காண்டி இந்த மாதிரி வந்து தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க பணி நியமனம் தரட்டும். நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுங்கன்னா கண்டிப்பா நாங்க அப்ளிகேஷன் போ, வேலை யாருக்கு வேணும்ன்றமோ அவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளிகேஷன் போட போறோம். தேர்ச்சி சான்றிதழ் வச்சுன்னு இருக்கிறவங்க மட்டும் அப்ளிகேஷன் போட போறோம். அப்ப தெரிஞ்சிடும் எத்தனை பேர் நாங்க இந்த வேலைக்காக காத்து இருக்கிறோம்ன்ற அவங்களுக்கு. ஆனா அவங்க வந்து இந்த 149 ஒரு தடைக்கல்லா வச்சு பயன்படுத்துறாங்க. இது இருந்துச்சுன்னா நம்ம போஸ்டிங் போடாம இருக்கலான்ட்டுதான். ஆனா இப்ப ஏதோ வந்து வேலை நடைபெறுவதாக எங்களுக்கு தகவல் வருது. அதனால எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் தரணும் முதலமைச்சர் கல்வி அமைச்சர் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு உறுதியை தரணும். சரி, நாங்க இப்ப இல்ல, இன்னொரு மாசத்துல இல்ல, அடுத்த கல்வி ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு பணி நியமனம் தரோம். இந்த அரசாணை 149 உடனடியா ரத்து. எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஊர் ஊரா வந்து சொன்ன முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு இப்ப அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டார். முதலமைச்சர் எங்களுக்கு சந்திக்கிறது வாய்ப்பு பண்ணலாம். அப்ப நாங்க ஜனநாயக நாட்டுல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால உங்க நாங்க ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம் ஐயா. இன்னைக்கு காண்டி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரலன்னா நாங்க வந்து இந்த மீடியா மூலம் என்ன தெரிவிச்சுக்கன்னா உங்க வாக்குறுதி நம்பி உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டு ஏமாந்து நடுத்தருல அனாதியா நிக்கிறோம். அதனால எங்க வாக்காளர் அட்டை ஆதார் அட்டையை திரும்பி ஒப்படைக்கிறோம், வாங்கிங்க, நாங்க அனாதியா சுத்துறோம். அப்படியே இல்லையா எங்களை அடக்குமுறை செய்யறீங்களா, எங்களை வந்து கருணை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க கோர்ட்ல போய் மனு போட போறோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. இந்த ஜனநாயக நாட்டுல போராட்டம் பண்றதுக்கும் உரிமை இல்ல. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஐயான்னு கேட்டாலும் முதலமைச்சரை பார்க்க முடியல. அப்ப நாங்க எங்க போய் எங்க குறைய சொல்ல முடியும்? ஒரு மன்னர் ஆட்சி நடந்த காலத்திலேயே மக்களுக்கு ஒரு குறையினா மன்னரை போய் முறையிட்டு தங்க குறைய தீர்க்கறதுக்கு முடிஞ்சது. ஆனா இப்ப ஜனநாயக ஆட்டுன்ற ஆட்சி என்றும் மக்கள் வாக்களிச்சு ஒரு ஆட்சி அமைச்சு அவங்க தான் செய்யல, நீங்களா செய்வீங்க நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க வந்து 2 வருஷம் வாய தரகலன்னா நாங்க எங்க போய் எங்க குறைய சொல்றது? எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா வந்து சொன்ன நீங்க இப்ப வாய் திறந்து ஒரு சொல்லு சொல்லுங்க, எங்களுக்கு நாளைக்கு வேலை கொடுங்க, நாங்க கேக்கல. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்களா மாட்டுவீங்களா? 100 நாள் நான் வந்து இந்த வாக்குறுதியில 100 நாள் நிறைவேற்றலனா இந்த கிராம சபா அட்டை வச்சிருந்தா நீங்க நேரா சட்டசபை கோட்டைக்கே வரலாம்னு சொன்னீங்க. ஆனா கோட்டை கேட்டு கட்டி கூட எங்களால இன்னைக்கு போக முடியல. நாங்க என்ன தீவிரவாதிங்களா? எங்களையே இப்படி அடக்குமுறை பண்றீங்க? நீங்க சொன்னதை செய்யுன்னு நாங்க கேக்குறோம். நாங்க நீங்க சொல்லாத செய்ய சொல்லு நாங்க கேக்கல. சமூக நீதின்றீங்க, மக்கள் நல காவல் நம்பர் 1 முதல்வர் என்றீங்க. இப்ப ஏன் நாங்க போராட்டத்தில் எங்களுக்கு போராட்டத்தை தூண்டுறது யாரு? அரசு தான். எங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க, நாங்க போறோம். மத்தபடி நாங்க வந்து போராடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வரீங்க? இப்ப இல்லம் தேடி கல்வி மூலமா வந்துட்டு மாணவர்களுக்கு படிக்கிறதுல நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சியும் எடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியானது. இப்ப உங்களை பொறுத்தவரை 60,000 மேற்பட்டவர்கள் பணி இல்லாம இருக்கிறீங்க. இப்ப இந்த இல்லம் தேடி கல்வி அதே போன்று பல்வேறு மாவட்டங்கள்லயும் ஆசிரியர்கள் இல்லாம வகுப்பறைகள் நடக்காமலும் இருக்குது, எப்படி பாக்குறீங்க என்ன சார்? மேம், என்னுடைய பேர் வந்து தவமணி மேம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் மேம். இந்த இல்லம் தேடி கல்வி இல்ல, இதுக்கு மேல வந்து நிறைய எத்தனை கல்வி திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தாலும்
அது சரிவர நிறைவேற்ற மாட்டாங்க மேம். என்ன காரணம்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஓடி ஓடி ஊர் ஊரா பேசினாரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூடமே நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்ப வந்து இவரு உடனடியாக அறிக்கை விட்டாரு. ஏன்னா நாங்க தருமபுரியில வந்து ஒரு போராட்டத்தை சபரிமலை மேடம் தலைமையில நடத்தும் பொழுது உடனடியாக அறிக்கை விட்டாரு. ஆனா அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. இந்த ஏடிஎம்கே அரசு போட்டுங்கிற திட்டங்கள் எல்லாமே வந்து ஜனநாயக படுகொலை. இது வந்துட்டு மக்களை வந்து தினந்தனம் சாவடிச்சுட்டு தான் இருக்குது. படிச்ச இளைஞர்கள்லாம் வந்து தினந்தனம் கொண்டுட்டு இருக்குது. ஆனா கள்ளக்காட்சி அமைந்தவுடன் கட்டாயம் இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு 149 அப்படின்ற அந்த அறிக்கை என்ன, இதை வந்து நான் உடனடியாக நீக்கிடுவேன், மறு நியமன தேர்வை, இதை தான் ஜனநாயக படுகொலை படுகொலைன்னு பலமுறை சொல்லிட்டு இருந்தாரு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் கையிலேயே வந்து ஆட்சி பொறுப்பு இருக்குது. ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது தொடர்ந்து வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாரு. நாங்களும் 10வது முறை இங்க வந்துட்டோங்க. ஆனா இந்த முறை கண்டிப்பா நாங்க வந்து போக மாட்டோங்க. நெவர் 1% ஆல்சோ கண்டிப்பா சொல்றாங்க. இந்த போராட்டத்தை கலைச்சிருவோம். அதே மாதிரி காவல்துறை வந்து அவங்களுக்கு இருக்கிற டியூட்டி அந்த ரைட்ஸ் வந்து பேசுறாங்க. 5 மணினா 5 மணிக்கு நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆகாது, 5 மணிக்கு முடிச்சிடறாங்க. ஆனா எங்களுக்கான பணி வாய்ப்பு அது காவல்துறை கொடுக்குமா இல்ல இங்க இருக்கிற ஆட்சியாளர் கொடுக்குறாரா, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஜனநாயக படுகொலை, ஜனநாயக படுகொலைன்னு பலமுறை அது வாயில் மட்டும் தான் சொல்றாரு. அப்ப ஏடிஎம்கே ஜனநாயக படுகொலை பண்ணிச்சு, அப்ப நீங்க என்ன படுகொலை பண்ணிட்டு இருக்கீங்க? 90 நாள்ல நிறைவேற்றான்னு சொன்னாரு. 80% நிறைவேற்றிட்டு மேடை சொல்றாரு. இன்னும் 8% கூட நிறைவேற்றலன்னு நாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 177வது வரிசை என்ன ஆச்சு, வந்த உடனே 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் கட்டாயம் பணி வழங்கப்படும். இது வந்துட்டு அண்ணா மீது ஆணை, கலைஞர் மீது ஆணைன்னு சொன்னவர் இன்னைக்கு எங்க போயிட்டாரு? இங்க தலைமைச் செயலகத்திலிருந்து இங்க வள்ளுவர் கோட்டை 3 கிலோமீட்டர் இருக்குது. அங்க ஊர் ஊரா வராரு ஓட்டு கேட்கறதுக்கு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி மொத்தம் தமிழ்நாடு புள்ள நடந்தே பயணம் பண்ணாரு. வீட்டு வீட்டுக்கா போனாரு. அங்க போயிட்டு கூழ் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இது மூலம் எல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் வந்து உண்மையாவே நாங்க நாடகம் தான் நாங்க நினைக்கிறாங்க. இதோட எங்களுக்கு வேலை போட்டாலும் சரி போடலாம் சரி, ஆனா எங்களுடைய வயிறுச்சல கண்டிப்பா அந்த அரசு இருக்க கூடாது. நாங்க ஓபனா சொல்லிட்டு போறோங்க. தொடர்ந்து இது 10வது முறையா இந்த இங்க வந்து நாங்க பண்றோங்க சென்னையில. தொடர்ந்து 4 முறை 5 முறை டிபிஐல பண்ணுங்க. இப்ப இந்த வள்ளுவர் கூடத்துல கிட்டத்தட்ட 5-6 முறை பண்ணிட்டுங்க. அப்ப என்ன நினைச்சிருக்காங்க? அப்ப எங்களெல்லாம் பார்த்து அந்த நாடகத்துல தெருக்குத்து இருக்கும். ஏன்னா ஆசிரியர்கள்ன்றவங்க தெருக்குத்து நாங்க அறிஞ்சு வச்சிருக்கோங்க. அதனால கோமாளி மாதிரி தான் எங்களை வந்து மக்களும் சரி இல்ல அந்த ஆசிரியர்களும் சரி தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று 80,000 பேர் கல்வி அமைச்சருக்கு என்ன, எங்களுக்கு வர கல்வி அமைச்சர் மட்டும் உண்மையே சொல்றேன், அது என்னன்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்த கல்வி அமைச்சர் சரி, இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற கல்வி அமைச்சரும் சரி, கல்வி அமைச்சருக்கு முத ஒரு மேக்ஸே தெரியலன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. என்ன காரணம்னா, 80,000 பேர் எந்த இடத்துல சரி 80,000 பேர் சொல்றீங்க, அந்த ரெக்கார்டை கொடுங்க, நாங்க வரங்க. இப்ப தலைமைச் செயலகத்துல சரி இல்ல நீங்க எங்க இருக்கீங்க, திருச்சியில் இருந்தாலும் சரி, இப்ப நாங்க வரோம். அந்த 80,000 பேர் யார் யாரு பாஸ் பண்ணிருக்காங்க? நாங்க ஒரு ஒருத்தரும் 2013-12 எக்ஸாம் வச்சாச்சு, 12 எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, 13-17-19 இருக்கிறோம். இந்த 13-17-19 80,000 பேர் நீங்க ரெக்கார்ட் சொல்லிருக்கீங்களா கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார்? அந்த 80,000 பேருக்குரிய லிஸ்ட் நீங்க கொடுங்க. அப்பனா இந்த ஆட்சி பொய்யானது, இந்த கல்வி அமைச்சர் பொய்யானவர், இவருக்கு வந்து மேக்ஸ் தெரியல அப்படின்னு தான் இதுக்கு பொருள்படும். நாங்க அதை தான் நாங்க உணர்றோங்க. இல்லனா நீங்க அதுக்கான ரெக்கார்டு கொடுங்க. 80,000 பேர் நீங்க சொல்றதை நாங்க எடுத்துக்க மாட்டோம். நாங்க பாஸ் பண்ணிருக்கிறோம். வெறும் 25,000-30,000 பேர் தான் இருக்கிறோம். பணியானைக்கு போகாத நாங்க எவ்வளவு தான் இருக்கிறோம், நாங்க அதிகாரப்பூர்வமா சொல்றோம், ரெக்கார்டு பூர்வமா நாங்க சொல்றோங்க. நீங்க பொய் பேசினா நாங்க எடுத்துக்க மாட்டோம். நாங்க டீச்சர், நாங்க பொய்ய சொல்லித்தரவங்களை மாணவர்களுக்கு, நாங்க தினம் தினம் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர் கிடையாது, பிராட் வியூல நாங்க இருக்கிறோங்க. எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வேர்ல்டுல என்ன நடக்குது இது எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி மாணவர்களுக்கு பார்ப்பா, இந்த பிளேயிங் இன்னைக்கு நடக்குது, கிரிக்கெட்ல இவங்க இத்தனை ரன் குவிச்சிருக்காங்க, அந்த இது கபடியில இத்தனை பேர் வந்து பதக்கம் வாங்கியிருக்காங்க இப்படின்ட்டு நாங்க ஒன்னொன்னு கேதர் பண்ணி நாங்க வந்து டீச் பண்றவங்க. அதனால உண்மையாவே கல்வி அமைச்சருக்கு வந்து கண்டிப்பா மேக்ஸ் தெரியல. தயவு செய்து அந்த கல்வி அமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திரணும். ஏன்னா பொய்யான தகவலை 80,000 பேர் மேலும் எங்களை மன உளைச்சல தராரு. தயவு செய்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த மீடியா வந்துட்டு இங்க கேட்கும்போது மட்டும் தான் கேக்குறீங்க, அங்க போயிட்டு தயவு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, கரெக்டா வந்து அந்த செய்தியை கொண்டு போங்க. ஏன்னா மீடியாவால தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன சந்து பந்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மக்கள் உலக மக்களுக்கு தெரியும். எங்களுடைய கொடுமைகளை வந்து உலக மக்களுக்கு கொடுங்க. இப்ப நாங்க இங்க வந்து கத்துறங்கன்னா எங்களுடைய அப்பா அம்மா அவர்களுடைய உழைப்பு. தயவு செய்து இதை எல்லா இடத்துலயும் கொண்டு போங்க. உங்களை தாழ்மையா நாங்க வேண்டுகோள் வைக்கிறோங்க. கோபால், ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் அரசு துறை சார்பில் இதுவரை யாரும் வந்து இப்பகுதியில் பார்க்கவில்லை என்பது இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்று மாலை வரை இந்த போராட்டமானது தொடர இருப்பதாகவும், ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் தரப்பில் கூறவில்லை எனவும், இன்று மாலைக்குள் அவர்கள் முழுவதாக இவர்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இன்று மாலைக்குள் இவர்களுக்கு எந்த ஒரு செய்தியும் வரவில்லை என்றில் இன்று நாளை நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் இவர்கள் தரப்பிலிருந்து கூறுகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கை குழந்தைகளுடன் கடந்த 10 முறையாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக அரசு இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கத்தினர் தங்களுடைய கோரிக்கைகளையும் குமுறல்களையும் முன்வைத்தனர். இனியாவது ஆளும் திமுக அரசு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்குமா, அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி லிபிகா.